தியானத்திற்கு ஆதாரமாக எரேமியா தீர்க்கதரிசன ஆகமம் 15வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எரேமியா 15:11. உன்னில் மீதியாய் இருப்பவர்கள் நன்மை அடைவார்கள். நன்மை அடைவார்கள் போதும், நன்மை அடைவார்கள். மீதியாய் இருக்கிறவர்கள் நன்மை அடைவார்கள். தேவன் சொல்லுகிறார், நன்மை உங்களுக்கு உண்டாகும். அன்பான தேவனுடைய மக்களே, தேவன் இன்றைக்கும் தம்முடைய ஜனங்களுக்கு அவர் நன்மை செய்கிறவராக இருக்கின்றார். இந்த வாக்குத்தத்தம் சிறையிருப்பின் நாட்களில் இருந்த அந்த மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக இருந்திருக்க வேண்டும். தேவன் ஒருவரே நல்லவர், அவர் ஒருவரே நன்மை செய்கிறவர். சங்கீத புஸ்தகம் 119:68 நீங்கள் வாசித்து பாருங்கள். சங்கீதம் 119:68 தேவரீர் நல்லவரும், தேவரீர் நல்லவரும், நன்மை செய்கிறவருமாய் நன்மை செய்கிறவரும் தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். யூ ஆர் குட் அண்ட் டூ குட். நீதான் நல்லவர், நன்மை நீதான் செய்கிறவர். நல்லவரும் நன்மை செய்கிறவர், நன்மை செய்கிறவர் தான் நல்லவர் என்று சொல்லப்படுகிறது. அவர் நன்மை செய்கிறவர். புதிய ஏற்பாட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து தன்னை வெளிப்படுத்தின காலங்களிலே அவர் நன்மை செய்கிறவராக சுட்டி திரிந்தார் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கு. அப்போஸ்தல நடபடிகள் புத்தகம் 10வது அதிகாரம் 38வது வசனத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். அதாவது தன்னை நம்புறவங்களுக்கு மாத்திரம் இல்லை, தன்னிடத்தில் ஜபம் பண்றவங்களுக்கு மாத்திரமல்ல, தன்னை நோக்கி மன்றாடுகளுக்கு மாத்திரமல்ல, யாருக்கெல்லாம் நன்மை செய்தார்ன்னு ஒரு பட்டியலை பார்த்தோம்னா அதுல நமக்கு ஆச்சரியமான ஒரு பெயர் சில பெயர்கள். லூக்கா 6:35 பார்த்தீங்கன்னா அவர் ஒரு புத்திமதியை சொல்லிட்டு கடைசியில் தன்னை பற்றி சொல்லுகிறார். லூக்கா 6:35 இறுதி பகுதியை பாருங்க. அவர் நன்றி அறியாதவர்களுக்கும், அவர் நன்றி அறியாதவர்களுக்கும், துரோகிகளுக்கும், துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. அவர் யாருக்கு நன்மை செய்கிறாராம்? நன்றி அறியாதவர்கள், துரோகிகள், அவர்களுக்கும் அவர் நன்மை செய்கிறார். கடந்த நாளில் போதர்களுக்கான கூடுகை நடந்து கொண்டிருந்த போது பாஸ்டர் டி மோகன் அவர்கள், நியூ லைஃப் அசம்பிளி ஆஃப் காட் சர்ச், அவர்கள் சகோதரர் மோகன்சீல் ஆசிரத்தை குறித்து சொன்னார். ஒரு சாட்சி சொன்னார், ரொம்ப மோசமா பிரதர் மோகன்சீல் ஆசிரத்தோடு திட்டினாராம். அதாவது தவறான காரியங்களை பரப்பின ஒருவர், அவரை பற்றி தப்பு தப்பா ஊடகங்களிலே பேசியவர். எல்லாருக்கும் தெரியுது அவர் வந்து ஏதோ ஒரு கசப்பில் அதை சொல்லியிருக்கிறாருன்னு தெரியுது. அதாவது நம்புறது மாதிரி அந்த மீடியாக்கள் ஆதாரங்கள்லாம் சேகரித்து பேசிய ஒரு நபர். அவரை வெகு காலத்துக்கு பிறகு, அந்த இன்சிடென்ட்க்கு பிறகு சில மாதங்களோ வருடமோ கடந்து பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம், இவரும் இருந்தாரா, பாஸ்டர் இருந்தாங்களா, அவர் மோகன் சிலாசரசை பார்த்தபோது அவரிடத்துல எந்த கசப்பு இல்லாமல் கையை பிடிச்சி குலுக்கி, நல்லா இருக்கீங்க, வீட்டில் நல்லா இருக்காங்களா, பிள்ளைங்க நல்லா இருக்காங்களா, ஆண்டவர் இடத்துல நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் சொல்லிட்டு வர, எப்படித்தான் இந்த மனுஷனுக்கு இந்த குணம் இருக்கோ, நானும் இப்போ தான் மனம் திரும்பியிருக்கிறேன்னார் அவர். என்னால முடியாதுப்பா இப்படிலாம், இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் மனம் திரும்பி வந்துட்டு இருக்கிறேன்னார். இவரால் எப்படி நேசிக்க முடிஞ்சது, கை கொடுத்து பேச முடிஞ்சது, ஒய்ஃப் நல்லா இருக்காங்களா, உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்காங்களா, தூட்டின ஒரு ஆள், மனசை வேதனைப்படுத்தின ஒரு ஆள், அதை சொல்லிட்டு அவர் சொன்ன எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர் பேசும்போது எப்படி இவரால் எல்லாத்தையும் மறந்துட்டு பேச முடியுது, ரொம்ப கஷ்டம்தான் அது. நீ இப்போ யோசிச்சு பாருங்களேன், யார்கிட்டையெல்லாம் நீங்கள் பேசாமல் அந்த பேசாமல் இருக்கிறது கண்ணியூ பண்ணுறோம், அவங்களோட நல் உறவை நம்ம பேண முடியல, ஏன்னா நம்ம மனசு வந்து அவ்வளவுதான், நேசிக்க முடியுதா? சிலரை நினைக்கும்போது, நேற்றுக்கு தான் யாரோ ஒருத்தங்க கேட்டாங்க என்கிட்ட, நேற்றுக்கு யாரோ ஒருவர் என்கிட்ட பேசும்போது, மன்னிக்கிறேன் பிரதர், ஆனால் சிலர் பார்த்தோன்னே பழைய விஷயம்லாம் ஞாபகம் வந்துடுது, மன்னிக்க முடியல, கசப்பாயிடுது, மன்னிச்சிட மறந்துடலாம்னு நினைக்கிறேன் நான். ஆனால் பழைய ஆட்கள்லாம் பார்க்கும்போது பழைய விஷயங்கள் எல்லாம், ஒரு ஆளை பார்த்துட்டாவே இது வந்தானே நமக்கு எகென்ஸ்டாக பேசினான், இவ தானே நமக்கு விரோதமாக பேசினான்னு நினைக்கும் போதே ஆத்திராத்திரமாக வருது, கை கொடுக்கலாம் மனசு வர மாட்டேங்குது, எப்படித்தான் அதை சரி பண்ணுறது? ஆண்டவர் பாவிகளுக்கும் நன்றியறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கு நன்மை செஞ்சாராம். தேவன் நன்மை செய்கிறவர். இப்போ நன்றி அறியாதவர்களுக்கு நன்மை செய்கிறார், துரோகிகளுக்கு நன்மை செய்கிறார்,
உங்களுக்கு எனக்கு நன்மை செய்யாமல் இருப்பாரா? ஆமென். அதுதான் சொல்லியிருக்கு, வசனம் சொல்லியிருக்குது, தன் தகப்பனிடத்தில் மீனை கேட்டால் ஒரு பாம்பை கொடுப்பாரா? முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பாரா? அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பாரா? பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற போது பரலோகத்தில் இருக்கிற பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் நமக்கு நன்மை செய்கிறவர். இந்த எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 15:11 சொல்லுகிறபடி, நீங்கள் நன்மை அடைவீர்கள். இந்த மாதத்தின் முதல் வாரத்திலே சபைக்கு ஒரு செய்தியை நான் பேச வேண்டும் நினைத்தேன். ஆனாலும் எனக்கு இந்த வார்த்தையை ஞாபகப்படுத்தி நீ சொல்லு, நன்மை அடைவார்கள் என் மக்கள். ப்ரைஸ் தி லார்ட். தீமையே சந்திச்சு சகிக்க முடியாமல் இருக்கிற சிலர் உண்டு. நான் அவர்களுக்கு சொல்லுகிறேன், என் பிள்ளைகள் நன்மை அடைவார்கள். அல்லேலூயா. தீமைக்கு நடுவில் வேதனையோடு வாழ்கிற என் பிள்ளைகள் உண்டு. நீ சொல்லு, நான் அவர்களுக்கு நன்மை செய்வேன், நன்மை அடைவார்கள். துரோகிகளுக்கும் நன்றி அறியாதவர்களுக்கும் நன்மை செய்கிற நான் என் பிள்ளைகளுக்கு நன்மை செய்யாமல் இருப்பேனோ? வழக்கம் போல நாம தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு நிபந்தனைகளை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். நீங்கள் நீதிமான்கள் என்ற பட்டியலில் இருப்பீர்களே ஆனால் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். நீதிமான்கள் என்றால் ரொம்பவும் நீங்க யோசிக்க வேண்டாம், அவர் மேல விசுவாசமா இருக்கிறவங்க நீதிமான்கள். ஆமென். எசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3:10 எசாயா 3:10, உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று, உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். யாருக்கு நன்மை உண்டாகும்? நீதிமான்களுக்கு நன்மை உண்டாகும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கிற அத்தனை பேரும் நீதிமான்கள். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசத்தின் ஊடாக நீதிமான் என்கின்ற பாக்கியத்தை நாம் பெறுகிறோம். அக்கார்டிங் ரோமன்ஸ் சாப்டர் 3:23 நினைக்கிறேன், நீதிமான் ஒருவனும் இல்லை அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்படித்தான் எழுதியிருக்கு. ரோமர் 3:23, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து. நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, அது எத்தனை வசனம்? தேவனை தேடு 10, நீதிமான் ஒருவனும் இல்லை. அதே போல பிரசங்கி புஸ்தகம் 7:20 நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியில ஒருவனும் இல்லை அப்படின்னு பைபிள் சொல்லுது. நியூ டெஸ்டமென்ட்ல ஒரு வசனம், ஓல்ட் டெஸ்டமென்ட்ல ஒரு வசனம். அந்த ஓல்ட் டெஸ்டமென்ட் வேர்ட் பாருங்க, 7:20 பிரசங்கி 7:20 ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லை. There is not a just man on earth who does good and does not sin. ஒரு பாவம் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியில ஒருத்தனும் கிடையாது அப்படின்னு பைபிள் தெளிவா சொல்லுது. நியூ டெஸ்டமென்ட் சொல்லுது, ரோமர்ல நீதிமான் ஒருத்தனுமே இல்லை. அப்படின்னா நாம் எப்படி நீதிமானா மாற முடியும்னா, விசுவாசித்தால். நான் விசுவாசிக்கிறேங்க, என்னை கர்த்தர் நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். நான் குறைவுள்ளவன் தான், நான் கொஞ்சம் கோபம்லாம் இருக்குது, கசப்பு இருக்குது. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், என்னை அவர் அழைச்சிருக்கிறாரு, நான் அவருடைய பிள்ளை, அவருக்காக வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன், நான் அதை விசுவாசிக்கிறேன் என்று நீங்கள் சொல்வீர்களே ஆனால் நீங்கள் நீதிமான்கள். அந்த விசுவாசத்தை, அந்த நம்பிக்கையை நீங்கள் உடையவர்களாக இருந்தால் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் நன்மை நடக்கும். நான் நம்புகிறேன் ஆண்டவரே, நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், எனக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார் என நம்புகிறேன், ஒரு அதிசயம் நடக்கும் என நம்புகிறேன். நீங்க ஆழமான விசுவாசத்தை உடையவர்களாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில இந்த தெய்வம் நன்மை செய்கிறார். விசுவாசத்தை விட்டுறாதீங்க, நம்பிக்கை விட்டுறாதீங்க. இப்போ ஒருவேளை உங்க சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு எதிராக இருக்கலாம், நீங்க விரும்புறீங்களே ஒரு அற்புதம், உங்க வாழ்க்கையில நடக்கணும்னு நினைக்கிறீங்களே ஒரு நன்மை. விசுவாசிக்கிற நீதிமான்களா இருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நன்மை செய்வார். முதலாவது. இரண்டாவது, புத்திமதியை அல்லது புத்தியை காத்து கொள்ளுகிற, தேவனுடைய புத்தி என்று சொல்லுகிற, புத்திமதி என்று சொல்லுகிற, தேவனுடைய கட்டளை, கற்பனை, பிரமாணங்கள், இவைகளை காத்து கொள்ளுகிற, இவைகளின்படி நடக்கிற, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற எந்த மனுஷனானாலும் அவனுக்கு கர்த்தர் நன்மை செய்கிறார். கடவுளுடைய வார்த்தை ரொம்ப முக்கியம்னு நீங்கள் கருதுனீங்கன்னா, தேவனுடைய வசனம் ரொம்ப முக்கியம்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா, அந்த வசனத்துக்கு முன்னாடி நடுக்கத்தோடு இருப்பீர்களே ஆனால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நிச்சய நன்மை உண்டு. நீதிமொழிகள் புத்தகத்திலே ஞானி சாலமோன் இப்படி சொல்கிறான், புத்தியை காக்கிறவன் நன்மை அடைவான். சரி, இருக்கட்டும்.
என்னது புத்தின்னு சொன்னா, புத்தி எது அப்படின்னு கேட்டா, தேவனுடைய கற்பனை, தேவனுடைய கட்டளை, அப்படி பிரமாணம். இதை குறித்து உபாகம புத்தகம் 10:13 நான் வாசிக்கிறோம். Deuteronomy chapter 10 verse number 13. நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல். கவனியுங்கள், உனக்கு நன்மை உண்டாகும்படி நான் உனக்கு விதித்திருக்கிற கட்டளை கற்பனைகளை கைக்கொள். புத்தியை காக்கிறது, கைக்கொள்றது என்பது என்ன என்ன? இப்போ ஆண்டவர் உங்களோட பேசுகிறாரு, சில விஷயத்தை பேசுகிறாருன்னு சொன்னால், உடனே அந்த சத்தத்துக்கு உங்களுடைய செவியை சாயுங்கள். ஆண்டவர் என்னோடு இன்னைக்கு பேசியிருக்கிறாருங்க, இதை நான் சரி பண்ணணும். ஆண்டவர் இன்றைக்கு என்னோட இந்த ஆராதனையில் பேசியிருக்கு. அப்படி எத்தனையோ தேவ பிள்ளைகளோடு கத்தர் பேசி வாழ்க்கையில் அவர்கள் கத்தருக்கு செவி கொடுத்ததுனால நன்மையை அவர்கள் சுதந்திரித்திருக்கிறார்கள். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பித்தால் உங்களுக்கு புரியும். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 42:6. அது நன்மையானாலும் தீமையானாலும் சரி, எங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிவதினால் எங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நாங்கள் உம்மை அனுப்புகிற எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். ஆண்டவருக்கு முன்னாடி நீங்க பயப்படுங்க. மனிதனுக்கு பயப்படுவதல்ல, வானத்தையும் பூமி உண்டாக்கிய தேவாதி தேவனுக்கு அஞ்சுவது. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32:39 வாசிக்க கேட்போம். அவர்கள் தங்களுக்கும் தங்கள் பின்னடியாருக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும்படி நன்மை உண்டாகும்படி சகல நாட்களிலும் எனக்கு பயப்படும்படிக்கு. அதாவது நீங்க பயந்து வாழ்ந்தா, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் நீங்க இருந்தா, உங்களுக்கு மாத்திரம் இல்லை நன்மை, யாருக்கெல்லாம் நன்மை? பிள்ளைகளுக்கும் நன்மையா? கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோர்களே, பெற்றோர்களே, நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுவதனால் உங்களுக்கு மாத்திரம் நன்மை அல்ல, உங்கள் பிள்ளைகளுக்கு அந்த நன்மை போகும். நான் நம்புகிறேன், என் வழியாய் என் பிள்ளைகளுக்கு நன்மை போய் சேரும் என்று. ஒவ்வொரு பெற்றோர்களும் அதை நீங்கள் பிலீவ் பண்ணுங்க. உங்களுக்கு அவர் நன்மை செய்கிறார், உங்களுக்கு நன்மை செய்தோடு மாத்திரம் அல்ல, உங்கள் பிள்ளைகளுக்கும் அவர் நன்மை செய்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற, பாருங்கள், அது யாராக இருந்தாலும் அந்த வசனம் அப்படி தான் சொல்லுது. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற மனுஷன் எவனோ. 128:1 வாசிக்கிறோம். 128:4 என்ன வாசிக்கிறோம்? கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். எவனாக இருந்தாலும் சரி, கடவுளுக்கு பயப்படுறவன் யாராக இருந்தாலும் சரி, அவனை கடவுள் ஆசீர்வதிக்கிறாராம். அப்படி யாரோ ஒருவர் இயேசுவை கர்த்தரை ஆராதிக்காத ஒரு சின்ன கூட்டத்தை குறித்து நாம் யாத்ராகமத்தில் வாசிக்கிறோம். யாத்ராகமம் 20:20 வாசிக்கிறோம். அவங்க யெகோவா தேவனை ஆராதிக்காதவங்க. ஆனால் திடீர்னு தேவன் மேலே, ஆண்டவர் மேலே, அதாவது யெகோவா தேவன் மேலே அவங்களுக்கு ஒரு பயம் வருது. கர்த்தருக்கு பயப்படுற பயம் அவங்களுக்கு இருக்குது. அவங்க வந்து அதாவது வேதம் காட்டுகிறபடி அல்லது தேவன் சொன்னபடி ஆராதிக்கிறவள் அல்ல, யெகோவா தேவனை தொழுது கொள்கிறவள் அல்ல. ஆனால் அவர்கள் முதல் முறை இப்படி ஒரு மகத்துவமான தேவன் இருக்கிறார் என்று பயந்தார்கள். யாரது? மருத்துவச்சிகள். வாசிங்களது வசனத்தை. இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார், ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து பலத்து. இதன் நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். இதன் நிமித்தம் 17 பாருங்க. மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு. இது நிமித்தம்னா தேவனுக்கு பயந்ததின், பயந்து காரியத்தை செய்ததினால. இப்ப 20 பாருங்க. இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். எது நிமித்தம்னா தேவனுக்கு பயந்ததினால கர்த்தர் நன்மை செய்தார். கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்ததுனால தேவன் உங்களுக்கு எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணார். அந்த வார்த்தை பாருங்க, ஹி ப்ரொவைடட் ஹவுஸ் ஹோல்ஸ் ஃபார் தெம். ஹி ப்ரொவைடட், அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் கர்த்தர் சந்திச்சார். அவங்க வீட்டுக்கு தேவையானதே சந்திச்சார். ஹவுஸ் ஹோல்ட்ஸ்னா என்ன சொல்லலாம் தமிழில்? வீட்டுக்கு தேவையானது. ரொம்ப ஆங்கில பைபிள் அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. தமிழ் பைபிள் எப்படி இருக்குது? மருத்துவச்சிகள் தேவனுக்கு 20:20. இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார் அப்படின்னு இருக்குது. ஆனால் ஆங்கில பைபிள் எப்படி இருக்குது பாருங்க. த பீப்புள் மல்டிப்ளைட் அண்ட் க்ரோ க்ரீவ் வெரி மைட்லி. அவங்க ரொம்ப வல்லமையோடு வளர்ந்தாங்க, தலைக்க பண்ணினார், பெருகினாங்க. கர்த்தர்களுக்கு நன்மை செய்தார். தேவன் அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு கட்டளையிட்டார் தேவனுக்கு பயந்ததுனால.
இதைத்தான் சங்கீதக்காரன் 31 சங்கீதம் 19 வசனத்தில் சொல்றான், உமக்கு பயந்தவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிசா இருக்குது. ஸோ அதனால தேவனுக்கு, தேவனிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு சில வழிமுறைகள் இருக்கிறது. முதலாவது நீங்கள் விசுவாசியுங்கள், இரண்டாவது கர்த்தருடைய அந்த வார்த்தைகளின்படி நடங்க, சத்தத்துக்கு செவி கொடுங்க, மூணாவது தேவனுக்கு பயந்து நடங்க, நாலாவது கர்த்தருக்கு பயப்படுதலோடு தொடர்ந்து வரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா செம்மையாய் வாழ்வது. செம்மையான ஒரு வாழ்க்கை, அதாவது தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமமான பாதை அப்படின்னு வாசிக்கிறோம். செம்மையாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மை செய்கிறார். எரேமியா, மன்னிக்கணும், மீகா 2:7 மீகா 2:7 யாக்கோபு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே, கர்த்தரின் ஆவி குறுகியிருக்கிறதோ, அவருடைய கிரியைகள் இவைகள் தானோ, செம்மையாய் நடக்கிறவனுக்கு, செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ, செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தை நன்மை செய்யாதோ. சங்கீதக்காரன் இது சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் நமக்கு புரியும். சங்கீதம் 125 வாசிக்கலாம். சங்கீதம் 125:4 கர்த்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கு நன்மை செய்யும். இருதயத்தில் யாரெல்லாம் செம்மையா இருக்கிறாங்க, கில்டி கான்சியஸ் இல்லாம இருதயத்தில் யாரெல்லாம் செம்மையா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நன்மை செய்யும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். செம்மையா இருக்கிறவர்கள் யாரு? செம்மையானவங்க இருக்கு. செம்மையானவர்களுக்கான அந்த எக்ஸ்பிளனேஷனை நீங்க பார்க்கணும்னா நீதிமொழிகள் 16:17 எழுதியிருக்குது. நீதிமொழிகள் 16:17 செம்மையானவர்கள் யாருங்க? தீமை விட்டு விலகிறவங்க தான். அவங்க தான் கடவுளுக்கு பயப்படுற பயம் உள்ளவங்களும் அவங்க தான். தீமை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமமான பாதை. சிம்பிள், உங்க மனசுக்கு எது தீமையா தெரியுதோ அதை விட்டு விலகிருங்க. இதுக்கு வந்து நீங்க பிரமாணத்தையெல்லாம் பார்க்கணும் அவசியம் இல்லை. கட்டளை என்ன சொல்லுது, கற்பனை என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கணும். உங்களுடைய மனசுக்கு எதெல்லாம் தீமையா தெரியுதோ அதை விட்டு விலகிருங்க. அதுதான் அப்படிப்பட்ட செம்மையானவர்களுக்கு கர்த்தர் நன்மை செய்வார். ஐந்தாவது, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு சோதனை காலத்தை ஆண்டவர் வைக்கிறார். சோதனை இருக்கணும். சோதனை இருந்தால் தான் நமக்கு ஒரு ப்ரொமோஷன் இருக்குது. எக்ஸாமினேஷன் நமக்கு தேவை. எக்ஸாம் இல்லைன்னா ப்ரொமோஷன் இல்லை இல்லையா? படிக்கிற பிள்ளைகளுக்கு தெரியும், எக்ஸாமினேஷன் இல்லைன்னா ப்ரொமோஷன் இல்லை. அதுலேயும் ஒரு பெரிய அற்புதம் இந்த கோவிட்ல நடந்துச்சு. எக்ஸாமே இல்லாமல் ப்ரொமோஷன் ஆனவங்க நிறைய பேர். அடேங்கப்பா, பிள்ளைகளுக்கு அவ்வளோ சந்தோஷம். கொரோனா வந்து நிறைய பேரை ப்ரொமோட் பண்ணி விட்டுருச்சு. நிறைய பேர் இந்த உலகத்துலேருந்து ப்ரொமோட் பண்ணிடுச்சு. அது வேறு விஷயம். படிக்கிற காலேஜில் படிக்கிற பையங்க, ஆமாம், இது மாதிரி வருஷத்துக்கு வருஷம் கொரோனா வந்தால் எப்படி இருக்கும்? ஒருத்தன் கேட்குறான்னா அடுத்த வருஷம் கொரோனாவுக்கு எப்போ லீவ் விடுவாங்கன்னு கேட்குறான். இந்த திருவிழாவுக்கு லீவ் விடுற மாதிரி படிக்கிற ஆள் நெக்ஸ்ட் இயர் எப்போ கொரோனாவுக்கு இந்த மாதிரி லீவ் வரும்னு. எல்லா படிக்கிற பிள்ளைகளுக்கும் ஒரே சந்தோஷம், நல்லா ஜாலியாக இருக்குல்ல, எக்ஸாமே அட்டன் பண்ணாமல். அப்புறம் இப்போ எல்லாம் பாஸ் போட்டுருங்க, மார்க்கை போட்டுருங்க, எல்லாம் லிபரல் பண்ணிட்டாங்க. எல்லாம் குறிச்சு வச்சிருக்காங்க கம்பெனிக்காரன்லாம், இந்த வருஷத்துக்கு எவனையுமே வேலையில் சேர்க்கக்கூடாதுன்னு. இந்த இந்த வருஷத்துக்கு, இந்த வருஷத்துக்குள்ளே இருக்கு விடுறாருனா வெளியில் அவன் எவனுக்குமே வேலை கொடுக்கூடாது. அதனால் இப்போ என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த இந்த காலத்துக்கு பிறகு உள்ள பிள்ளைங்கள்லாம் ஸ்பெஷலாக சில கோர்ஸை படிக்கணும்னு ஆரம்பிக்கிறாங்க. அது இருந்தால் அதை வச்சு உள்ளே போயிடலாம். ஒரு பெரிய ஆள் சொன்னார், நிறைய கம்பெனிஸில் இந்த இயரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம், ஃபியூச்சரில் பார்ப்பான் அதை, ஏன்னா அவன் வந்து படிக்காமலே ப்ரொமோட் ஆகி வந்திருக்கிறான். சரி, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு ஒரு ப்ரொமோஷன் வேணும்னு சொன்னால் டெஸ்ட் அவசியம், சோதனை அவசியம். அந்த சோதனை என்கிற அந்த விஷயத்தை நாம் கடந்து வெற்றி பெறணும். அப்படி வெற்றி பெறுகிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் நன்மை செய்கிறார். உபாகம புத்தகம் 8:8 உபாகமம் 8:15 உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொல்லிவாய் சர்பங்களும் தேள்களும் தண்ணீரில்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய். 8:15 கரெக்டா வாசிக்கிறீங்க, நீங்க கரெக்டா வாசிக்கிறீங்க, டிஸ்பிளே கரெக்டா சொல்லுங்க, வாசிங்க. உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலை. கவனிக்க வேண்டிய விஷயம் பாருங்க, உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு, உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து. இந்த சிறுமைப்படுத்தப்படுகிற போது அல்லது சோதிக்கப்படுகிற பொழுது நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று பரலோகத்தின் தேவன் பார்க்க, அது வந்து சோதனைன்றது டக்குன்னு போயிடும், அற்ப காலம்தான்.
உங்களுக்கு ஒரு சோதனை கத்தர் அனுப்புறாருன்னா அந்த அற்ப காலம் அந்த சோதனை ரொம்பவும் போட்டு வாட்டி வதைக்க மாட்டார். யோபு அளவுக்கெல்லாம் நம்மளை சோதிக்க மாட்டார். நிறைய பேர் அப்படி நினைக்கிறோம், எனக்கு உங்களுக்கு எனக்கு வந்த சோதனை தெரியுமா, யோபு விட நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன்னு சொல்லுவாங்க. யோபுலாம் நம்ம கணக்கு யோசிக்கவே முடியாது, அவ்வளவு சோதிக்கப்பட்ட மனுஷன். உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பரு, அது ஒரு குசுரம். அது அதாவது இந்த அரிக்கும், அரிக்கும் போது சொரிஞ்சா அந்த சொரியும் போது அந்த நெகம் பேந்துக்குமா, அதனால ஓட்டை கையில் வச்சுக்கணும். அவர் ஓட்டை அப்படி வச்சுக்கிட்டு நெக படாமல் ஓட்டை உள்ளங்கையில் வச்சு அப்படி சொரியணும். சாம்பலில் உட்காந்துருப்பார், சுற்றிலும் யாரும் உட்கார முடியாது, அவ்வளவு நாற்று அடிக்கும். அந்த அம்மா அவங்க ஒய்ஃபு வந்து இந்த சைக்க முடியாமல், அந்த அம்மா நல்ல ஒய்ஃபு, எல்லாம் போயிடுச்சு. பிசாசு அந்த அம்மாவை வச்சு யோபுவை கொஞ்சம் டைவெர்ட் பண்ணலான்னு நினச்சான், அதனால் மிச்சம் வச்சான் அந்த அம்மாவை. ஏதாவது சொல்லுவா, அவன் டென்ஷன் ஆவான்னு அந்த அம்மாவை சொன்னான், யோ இன்னும் அவனுடைய உத்தமத்தில் உறுதியாகி தரித்திருக்கிறாய், தேவனை தூஷித்து ஜீவனை விடு. சுருக்குன்னு தைக்கிற மாதிரி அந்த வார்த்தை பாருங்க, அந்த அம்மா எப்படி சொல்லியிருக்கிறா. இப்போ இந்த இந்த ஸ்லாங்கில் சொன்னால் இன்னும் தோத்திரம் தோத்திரம் அலையிலையும் அலையிலையும் போயிட்டுருக்குறிய, வேண்டாம் அந்த இயேசுசாமி வேண்டாம், அவர் முழுக்கு போட்டு அவரை திட்டிட்டு உன் உயிரை விட்டுட்டு போயா, ஏன் உயிரை என் வாங்குற, நாத்தம் தாங்க முடியல அப்படின்னு சொல்லியிருப்பா. அப்படி தான் இருக்கணும். வசனம் எழுதியிருக்கு, இன்னுமா உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் தரித்திருக்கிறாய், தேவனை தூஷித்து ஜீவனை விடு, உயிரை விட்டுட்டு போ, நாற்றம் அடிக்கும். அவ்வளவு உபத்திரவம் சோதனை, ஆனால் அதையும் கடந்தார் யோபும். நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் சோதனை வரும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் தேவ பிள்ளைகளாக இருந்தால், நீங்கள் நல்லா ஜெபிக்கிறவங்களாக இருந்தால், இதை கடந்து ஏதோ ஒரு சோதனை வருதுன்னா உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் வருதுன்னு அர்த்தம். ஆமென். உங்களுக்கு ஒரு நன்மை கத்தர் செய்ய போகிறாருன்னு அர்த்தம். அது வந்து நீங்கள் நினச்சிருக்கிற மாதிரி இருக்காது, மிகப்பெரிய அற்புதத்தை அது செய்யும். ஒரு சகோதரர் இந்து மார்க்கத்தை சார்ந்தவர் தான், அதாவது நண்பர்கள் இருவரும் சேர்ந்து ஈரோட்டில் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணாங்க. அந்த இடத்துக்கு நான் போயிருக்கிறேன், அந்த இடத்துக்கு போயிருக்கிறேன். அவங்க செய்கிற பிஸ்னஸ் ரொம்ப பெருசாக அந்த பிஸ்னஸ் பண்ணாங்க. ஒரு கட்டத்தில் அவர் என்னை தேடி வந்தார், ஒரு ஏழி மார்னிங் கதவை தட்டினார். என்னன்னு கேட்டால், எல்லாம் நஷ்டமாகி போச்சு, கடன், பயங்கர கடன், கோடிக்கணக்கான கடன். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் ஒரே பக்கத்து பக்கத்து நிலம் வாங்கி ஒன்னா ஒரு வீடு கட்டியிருக்கிறாங்க. அண்ணன் தம்பி எப்படி வீடு கட்டுவாங்களோ அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு சேர்ந்து வீடு கட்டியிருக்கிறாங்க. ஒவ்வொரு வீடும் நான் சொல்கிறது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி 1 கோடி ரூபாய் அதனுடைய வீட்டினுடைய மதிப்பு. இந்த கடங்காரங்க இவரை த்ரெட்டன் பண்ணி கையெழுத்து வாங்கிறதுக்கு அழைகிறாங்க. இவர் தப்பிச்சு வந்துட்டார். இயேசு கிறிஸ்துவை அவர் அறியலை, ஆனால் திடீர்னு அவருடைய மனசில் ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணிக்கலாம், விதட்ட போவோம்னு சொல்லி இங்கே வந்திருந்தார். இப்போ நாங்கள் எங்கள் இடத்துல அவரை வச்சு அவருக்காக ஜோம் பண்ணோம். ஒரு சில வார்த்தைகளை சொல்லி ஜோம் பண்ணிட்டு எங்களுடைய இந்த எங்களுடைய ஸ்தலத்திலிருந்து ஒரு 3-4 பேரை அவரோட சேர்ந்து ஈரோடுக்கு அனுப்பிச்சு, கொஞ்சம் பார்க்கறதுக்கு வாட்டஞ்சாட்டமாக இருப்பாங்க அந்த ஆட்கள், விசுவாச பிள்ளைகள் தான். ஆனால் ஒரு காலத்தில் கட்ட பஞ்சாயத்து பண்ண ஆட்கள் ஆண்டவர் ரட்சித்துட்டார். அதனால் பாஸ்டர் பேசிக்கோம், பாஸ்டர் நாங்கள் போகிறோம், பாஸ்டர் வாழ்த்தி ஜோம் பண்ணி அனுப்புங்க. போனாங்க, போய் அவங்களே பேசுனாங்க கடங்காரங்க, கட்டிடுவாங்க, நீங்கள் இது மாதிரி திருட்டம் பண்ணக்கூடாது. என்னமோ தெரியல பாருங்கள், நம்ம ஆட்கள் போனவங்க சொல்கிறது அந்த ஆட்கள் அப்படியே கேட்டு இன்றைக்கும் அந்த வீடு அவங்க கையில் இருக்குது. அல்லேலூயா. அவர் மறித்து போயிட்டார் அந்த சகோதரர், ஆனால் இன்றைக்கி அந்த வீடு அவங்க கையில் இருக்குது. சில நேரங்களில் நமக்கு ஒரே சமயத்தில் பல பிரச்சனைகள் வருது, ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு கர்த்தர் நன்மையை வச்சிருக்கிறார். அவர் இயேசுவை அறியாத ஒரு சகோதரன் தான், ஆனால் ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டார். அதன் பிறகு சின்ன சின்ன விஷயத்துக்கு எனக்கு கால் பண்ணுவார், ஃபஸ்ட்டு இதுக்கு ஜோம் பண்ணுங்க, பிள்ளைகளுக்கு ஜோம் பண்ணுங்க, கல்யாணம் நடக்குது ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணிக்குவார். ஒரு பக்கம் விக்கிரகாரணம் பண்ணுவார், ஆனால் இயேசு கிறிஸ்துவை ரொம்ப பிடிக்கும், ஜோம் பண்ணிக்குவார் தொடர்ந்து ஜோம். அதுக்கப்புறம் மறுபடியும் பிஸ்னஸ் வந்து அவருக்கு வளர ஆரம்பிச்சது. கடன் எல்லாம் போய் பிள்ளைகளுக்கு திருமணம் முடிச்சு தான் அவர் மரிச்சு போனார். ஆக ஒரு தேவனை அறியாத ஒரு மனுஷனுக்கே கடவுள் நன்மை செய்யும் போது உங்களுக்கு எனக்கு நன்மை செய்ய விட்டுருவாரா என்ன? ஆமேன். இப்போ நீங்கள் சந்திச்சிருக்கிற உபத்திரவம் நெருக்கடியெல்லாம் தற்காலிகமானது, போயிடும், சீக்கிரம் மாறிடும். அல்லேலூயா. சீக்கிரம் அந்த சோதனை காலம் மாறும். நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறவங்களா கத்தரவங்களை மாற்றுவார், மற்றவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க, நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க, கத்தர் உதவி செய்வார். ஆகவே அவர் நமக்கு நன்மை செய்ய வேண்டுமானால் சோதனை காலங்களிலே நாம் முறுமுறுக்காதபடி மகிழ்ச்சியாய் செல்வோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கடைசியாக 6வது, யாரெல்லாம் உங்களுக்கு சத்துருக்களாக இருக்கிறாங்களோ, எல்லாருக்கும் செய்ய முடியாதும் பரவாயில்ல, ஒரு சிலரையாவது நீங்கள் சந்தித்து நீங்கள் உங்கள் நன்மையை
செஞ்சிருங்க, அவங்களுக்கு நன்மை செய்யுங்க. அதாவது நீங்கள் தண்டிக்கலாம், அவங்க செய்த காரியத்திற்கு சரியாக நீங்களும் திருப்பி அடிக்கலாம், உங்களால் முடியும். ஆனால் அப்படி செய்ய வேணான்ற ஆண்டவர். உங்களுக்கு தேவனுடைய நன்மை வேணும்னா, உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு நன்மை வேணுமா? உங்களுக்கு நேர் எதிராளி ஒருத்தர் இருப்பார்ல, நிறைய பேர் இருக்கிறாங்க, லிஸ்ட்டு போடலாம் நமக்கு, அவ்வளோ பேர் இருக்கிறாங்க நம்ம லிஸ்ட்டில். அதில் ஒரு ஆளை எடுங்க, ஒரு ஆளை எடுத்து, சிலர் என்ன நினைக்கிறாங்க, என் வீட்டில் எதிராளியே வீட்டுக்காரர் தான், என் மனைவி தாங்க எனக்கு சத்துருவே. உங்கள் லைஃப்பில் நீங்கள் கணவன் மனைவி விட்டுருங்க, உங்கள் லைஃப்பில் எதிராளிகள் நிறைய பேர் இருக்கலாம், ஒரு அஞ்சு பேர் இருக்கலாம், ஆறு பேர் இருக்கலாம், பத்து பேர் இருக்கலாம். இல்லை, தாவீது சொன்ன மாதிரி சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள், நிறைய எதிராளிகள் இருக்கலாம். அதில் கொஞ்சம் முடிஞ்ச ஆட்களை யோசிச்சு பாருங்க, சரியான டைமில் ஏதாவது நன்மை செய்ய முடியும்னா செஞ்சுருங்க, உங்களுக்கு ஒரு நன்மை நடக்கும். கத்த நல்லவர், ஹலலூயா. ஏழாவது கடைசி பாயிண்ட் சொல்லி நான் முடிக்கிறேன், செவன்த் பாயிண்ட். கத்த நன்மை செய்யணும்னா நீங்கள் அவரை நோக்கி ஜபம் பண்ணுங்கள். நெகேமியா புத்தகம் 5:19 குறித்து கொள்ளுங்கள், வாசிக்க வேண்டாம். நெகேமியா 5:19, நெகேமியா 13:31 இந்த வசனங்கள் எல்லாம் குறித்து கொள்ளுங்கள். ஏசாயா 14:11, ஏசாயா 14:11 மட்டும் வாசிக்கலாம். உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்று. ஏசாயா 14:11 வாசிக்கிறீங்க, எங்கெல்லாம் நினைத்தருளும் என்று ஜபம் ஏறெடுக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் கர்த்தர் நன்மை செய்கிறதை நாம் பார்க்கின்றோம். ப்ரைஸ் தி லார்ட். எரேமியா 14:11 இருக்கு பாருங்க, எரேமியா 14:11. கர்த்தர் என்னை நோக்கி, நீ இந்த ஜனத்துக்கு நன்மை உண்டாக விண்ணப்பம் பண்ண வேண்டாம். விண்ணப்பம் பண்ணினால் நன்மை உண்டாகும், நன்மை உண்டாக நினைத்தருளும். எசேக்கியா ஜெபித்தா, என்னை நினைத்தருளும். அண்ணாளுடைய ஜபத்தை கர்த்தர் கேட்டு அண்ணாளை நினைத்தருளினார். ப்ரேயர் பண்ணும் போது கர்த்தர் நம்மை நினைத்து நமக்கு நன்மை செய்கிறார். கர்த்தர் நம்மை நினைச்சிட்டால் நன்மை உண்டாகும். அந்த கர்த்தர் நினைக்கிறதுக்கு நாம் அவரை நோக்கி ஜெபிக்கணும். கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம்.